It's story time. அதிகமா தங்க நகை வேணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கடைசியில என்னாச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. இந்தூருங்கிற ஊர்ல ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்த சுகன்யா தேவிக்கு சின்ன வயசுலேந்தே நிறைய தங்க நகைகளை செஞ்சு போட்டுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அவங்களுக்கு திருமணம் நடந்தப்பவும் அவங்க அப்பாவால் ரொம்ப தங்க நகைகளையெல்லாம் செஞ்சு போட முடியலை. சுகன்யா தேவியோட கணவன் அங்கே இருந்த ஒரு ஜமீன்தார்கிட்ட சாதாரணமான கணக்கு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு கிடைச்ச சம்பளத்தை வச்சு சாப்பாட்டுக்கு கஷ்டமில்லாமல் சாப்பிட முடிஞ்சதே தவிர தங்க நகைகள் எதையும் சுகன்யா தேவியால் செஞ்சு போட்டுக்க முடியலை. அவங்க அடிக்கடி தன்னோட கணவன்கிட்ட எனக்கு காசு மாலை வேணும், ஒட்டியானம் வேணும் அப்படின்னெல்லாம் கேட்டு பார்த்தப்போ, என்னால் உனக்கு நகையெல்லாம் வாங்கி போட முடியாது, சாப்பாடு மட்டும்தான் போட முடியும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட்டாரு. அப்பவே சுகன்யா தேவி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இனிமே கணவன்கிட்ட தங்க நகை கேட்டு அதை அவர் கண்டிப்பாக வாங்கி கொடுக்க போறதில்ல. அதுக்காக தங்க நகை மேலே இருக்கிற ஆசையையும் விட முடியாது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, தன்னோட பையன் மூர்த்தியை நல்லா படிக்க வச்சு அரசாங்கத்தில் அவனுக்கு ஒரு வேலையையும் வாங்கி கொடுத்து அவன் சம்பாதிச்சு கொண்டு வர்ற பணத்தில் தங்க நகை வாங்கணும். அவனுக்கு பெரிய இடத்துல திருமணம் செஞ்சு வச்சு வரதட்சணையாக ஏராளமான தங்க நகைகளை வாங்கி அதையும் தான் போட்டுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. இந்த முடிவுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் தன்னோட கணவன்கிட்ட தங்க நகை வேணும் அப்படின்னு கேட்கறதையே அவங்க விட்டுட்டாங்க. இப்போ அவங்க கவனம் முழுக்க மூர்த்தி மேலே தான் இருந்துச்சு. மூர்த்தி கிட்ட சின்ன வயசுலேருந்தே நீ நல்லா படிக்கணும், அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. மூர்த்தியும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப நல்லா படித்தான். படித்து முடித்த உடனே அவனுக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலையும் கிடைச்சிது. சுகன்யா தேவிக்கு இப்போ மறுபடியும் தங்க நகைகள் நிறைய வாங்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு. அவங்க மூர்த்தி கிட்ட உனக்கு அரசாங்கத்தில் கொடுக்கற சம்பளம் மட்டும் பத்தாது, அதனால் அரசாங்க வேலைகளை முடிச்சு கொடுக்கறதுக்கு உனக்கு யாராவது பணம் கொடுத்தா அதையும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. மூர்த்தி சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பாவோட நேர்மையை பார்த்து வளர்ந்ததுனால அரசாங்க வேலையில் எனக்கு கொடுக்கற சம்பளத்தை மட்டும்தான் வாங்குவேன், லஞ்சமெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு நேரடியாகவே சொல்லிட்டான். இது சுகன்யா தேவிக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருந்துச்சு. இப்போ அவங்களோட எண்ணமெல்லாம் எப்படியாவது மூர்த்திக்கு ஒரு பணக்கார வீட்டில் பெண் பார்த்து திருமணம் செஞ்சு வச்சு வரதட்சணையாக வர்ற தங்க நகைகளை தான் வாங்கி போட்டுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் அவங்களோட இந்த ஆசையும் நிறைவேறாமலே போயிடுச்சு. மூர்த்தி கலந்துகிட்ட ஒரு திருமணத்தில் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க பொண்ணு வீட்டில் சொன்ன மாதிரி நகைகளை போடலை அப்படிங்கிற காரணத்துக்காக திருமணத்தை நிறுத்தினப்போ மூர்த்தி குறுக்கிட்டு அதே மேடையில் அந்த பெண்ணை தானே திருமணம் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். சுகன்யா தேவிக்கு இது ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. எந்த நகையும் போட்டுக்காம தன்னோட வீட்டுக்கு வந்த விமலாவை அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. மூர்த்தியோட அப்பா இதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டாரு. மூர்த்தி செஞ்சது தான் சரி, விமலா இப்போ நகைகளை போட்டுக்கிட்டு வரலன்னா என்ன, மூர்த்தி தான் நல்லா சம்பாதிக்கிறானே, அவன் சம்பாதிச்சு அவனோட மனைவிக்கு தேவையான நகைகளை செஞ்சு போடுவான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சுகன்யா தேவிக்கு மூர்த்தி மேலே இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக விமலா மேலே வெறுப்பாக மாறிச்சு. விமலா எது செஞ்சாலும் அதில் குற்றம் கண்டுபிடிச்சு அவங்க சண்டை போட ஆரம்பிச்சாங்க. வீட்டில் இருந்த வேலைக்காரிய வேலையை விட்டு நிறுத்தி அத்தனை வேலைகளையும் விமலாவையே செய்ய விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் விமலாவுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. எல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் விமலாவும் இதை பற்றி எதுவும் மூர்த்தி கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. ஆனால் அடுத்து வந்த ஒரு மாசத்துக்குள்ள விமலா ரொம்பவே இழைச்சு போனாங்க. தன்னோட மனைவி ரொம்ப இழைச்சி போனதை பார்த்து மூர்த்தி அவங்கள ஒரு வைத்தியர்கிட்ட கூட்டிக்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணான். இப்போ சுகன்யா தேவி அவங்கிட்ட திருமணமாகி வேற ஒரு வீட்டுக்கு வரும்போது எல்லா பெண்களும் இப்படி தான் இழைச்சி போவாங்க, விமலாவுக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணுங்கிற ஏக்கம் இருக்கு, அதனால தான் இப்படி இழைச்சி போயிருக்காங்க, நீ விமலாவை கொண்டு போய் அவங்க அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டு வா,
கொஞ்ச நாள் கழிச்சு போய் கூட்டிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. தன்னை நிரந்தரமா ஒழிச்சு கட்டுறதுக்கு மாமியார் ஏதோ திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு விமலாவுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா அதை எதிர்த்து அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வராம விமலா இதை பத்தியே நினைச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுல கொல்லைப்புறத்துல உக்காந்து அழுதுகிட்டு இருந்தப்போ மரத்திலேந்து திடீர்னு ஏதோ குதிச்ச மாதிரி இருந்துச்சு. விமலா பயத்தோட திரும்பி பார்த்தப்போ அங்க ஒரு பிசாசு நின்னுகிட்டு இருந்துச்சு. இந்த நடு ராத்திரியில இங்க வந்து உக்காந்து நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு அந்த பிசாசு விமலா கிட்ட கேட்டுச்சு. விமலா பயத்துல பேசாம இருக்கிறத பார்த்ததும், என்னால உனக்கு உதவி செய்ய முடியும், நீ உனக்கு என்ன பிரச்சனைங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த பிசாசு மறுபடியும் கேட்டுச்சு. இப்ப விமலாவுக்கு கொஞ்சம் பயம் குறைஞ்சு அந்த பிசாசு கிட்ட தனக்கு நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. பிசாசு இப்ப விமலா கிட்ட சொல்லிச்சு, உங்கிட்டேந்து தங்கம் கிடைக்கும்னு தெரிஞ்சா உங்க மாமியார் உன்னை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. உனக்கு அவங்க ஒழுங்கா சாப்பாடும் போடணுங்கிறதுக்காக நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். நாளையிலேந்து நீ சாப்பிட்ற ஒவ்வொரு 1000 சோற்று பருக்கைகளுக்கும் உனக்கு 1 சோற்று பருக்கை அளவுக்கு தங்கம் கிடைக்கும். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் நீ சாப்பாட்டு தட்டை கவிழ்த்து வச்சுட்டு மறுபடியும் திறந்து பார்த்தா அன்னைக்கு எவ்வளோ 1000 சோற்று பருக்கைகள் நீ சாப்பிட்ருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி தங்க சோற்று பருக்கைகள் அங்கே இருக்கும். உன்னால இப்ப தங்கமும் கிடைக்குங்கிறதுனால இனிமே உன்னோட மாமியார் உன்னை துன்புறுத்த மாட்டாங்க. ஆனா இத ஒரு பிசாசு சொல்லிச்சு அப்படின்னு உங்க மாமியார்கிட்ட சொல்லாத. நீ நல்லா தூங்கும் போது கனவுல வந்து சாமி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிடு. இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா உள்ள போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுச்சு. அடுத்த நாள் காலையில தனக்கு கனவுல சாமி வந்து ஒவ்வொரு 1000 சோற்று பருக்கைகளுக்கும் ஒரு தங்க சோற்று பருக்கை கிடைக்கும் அப்படின்னு சொன்னதை பத்தி விமலா சொன்னதும் முதல்ல சுகன்யாதேவி அதை நம்பவே இல்லை. ஆனா இதை சோதனை செஞ்சு பார்த்துடணும் அப்படிங்கிற முடிவோட அவங்க மூர்த்தி கிட்ட, இப்ப விமலாவை கொண்டு அவங்க வீட்டுல விட வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு அவங்க விமலாவுக்கு 2 வேளையும் சாப்பாடு போட்டாங்க. விமலா கிட்டத்தட்ட 2000 சோற்று பருக்கைகள் சாப்பிட்டிருப்பாங்க அப்படிங்கிற கணக்கோட அன்னைக்கு ராத்திரி தட்டை கவிழ்த்துட்டு மறுபடியும் தட்டை திறந்து பார்த்தப்போ அதுக்குள்ள 2 தங்க சோற்று பருக்கைகள் இருந்ததை பார்த்ததும் சுகன்யாதேவிக்கு நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அவங்க விமலாவை பிறந்த வீட்டுக்கு அனுப்பணுங்கிற எண்ணத்தையே கைவிட்டுட்டாங்க. இப்ப அவங்களோட கணக்கெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 2 சோற்று பருக்கை அளவுக்கு தங்கம் கிடைச்சா தங்கத்துல ஒரு காசு மாலை செய்யறதுக்கு எவ்வளவு நாளாகும், ஒரு ஒட்டியானம் செய்யறதுக்கு எவ்வளவு நாளாகும் அப்படின்னெல்லாம் அவங்க கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா விமலாவுக்கு இப்ப வேற ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒவ்வொரு நாளும் சுகன்யாதேவி அவங்கள 5-6 தடவை சாப்பிட சொல்லி வற்புறுத்தினாங்க. விமலா மேல அவங்களுக்கு ரொம்பவே வெறுப்பு இருந்தாலும் ரொம்ப அன்பு இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் கவிழ்த்து வச்ச தட்டை திறந்து பார்த்துட்டு, பாரு இன்னைக்கு 4 தங்க சோற்று பருக்கைகள் தான் இருக்கு, நாளைக்காவது 6 தங்க சோற்று பருக்கைகள் இருக்கணும், அதனால நாளைக்கு நீ இன்னும் 2 வேளை அதிகமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. விமலாவால அந்த அளவுக்கு சாப்பிடவே முடியல. இப்ப அவங்களோட உடல் எடையும் அதிகமாகி அவங்களுக்கு வயிற்று வலியும் வர ஆரம்பிச்சுது. ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் விமலா மட்டும் எழுந்திருச்சு வீட்டோட கொல்லைப்புறத்துல பிசாசு இருந்த மரத்தடியில போய் உக்காந்துகிட்டாங்க. இப்ப பிசாசு அவங்களுக்கு முன்னாடி வந்து, உங்க மாமியாருக்கு வேண்டிய அளவுக்கு இப்ப தங்க சோற்று பருக்கைகள் கிடைக்குதா, உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாங்களா, உனக்கு வேண்டிய அளவுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்களா அப்படின்னு கேட்டுச்சு. விமலா தன்னோட மாமியார் இப்ப தன்னை அதிகமா சாப்பிட வைக்கிறதா சொன்னதும் பிசாசு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துது. இப்ப பிசாசு விமலா கிட்ட சொல்லிச்சு, இனிமே நீ சாப்பிட்ற சோற்று பருக்கைகளுக்கு தகுந்த மாதிரி தங்க சோற்று பருக்கைகள் உனக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலா உங்க மாமியார் ஒருவேளை பட்டினி கிடந்தா அவங்களோட தட்டை திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு 1 தங்க சோற்று பருக்கை கிடைக்கும். இதையும் உன் கனவுல வந்து சாமி சொல்லிச்சு அப்படின்னு நாளைக்கு உங்க மாமியார்கிட்ட சொல்லிடு. இனிமே அவங்க உன்ன அளவுக்கு அதிகமா சாப்பிட வச்சு துன்புறுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. மறுநாள் சாமி வந்து கனவுல சொன்னதா பிசாசு சொன்னதை விமலா சுகன்யாதேவி கிட்ட சொன்னாங்க. இப்ப சுகன்யாதேவி விமலா கிட்ட, அப்படின்னா இனிமே இந்த வீட்டுல நீ எதுக்கு இருக்கணும்,
நான் பட்டினி கிடந்து எனக்கு வேண்டிய அளவுக்கு தங்கத்தை சேர்த்துக்கிறேன், நீ உங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி உடனே மூர்த்திகிட்ட விமலாவை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வர சொன்னாங்க. விமலா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனதும் சுகன்யா தேவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு நாள் ரெண்டு வேளை பட்டினி கிடந்தா ரெண்டு தங்க சோற்றுப்பருக்கை கிடைக்கும். அடுத்து வர்ற மூணு மாசத்துக்குள்ள தன்னால ஒரு தங்க ஒட்டியானம் செஞ்சிட முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒவ்வொரு நாளும் அவங்க ரெண்டு வேளை பட்டினி கிடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்டு மற்ற நேரமெல்லாம் பட்டினி கிடக்கும் போதுதான் விமலாவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பாடு கொடுத்தப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குங்கிறது சுகன்யா தேவிக்கு புரிஞ்சுது. ஆனால் நாலு நாளைக்கு மேலே சுகன்யா தேவியால் அப்படி பட்டினி கிடக்க முடியல. அஞ்சாவது நாள் அவங்க மூர்த்தி கிட்ட, நீ உள்ளூர் வைத்தியர்கிட்ட போய் சாப்பாடு சாப்பிடாம வெறும் கஞ்சி மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்தா அது பட்டினி கிடக்கிறது மாதிரி தானா அப்படின்னு கேட்டு அவர் என்ன சொல்றாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. மூர்த்தி இதை வைத்தியர்கிட்ட போய் கேட்டப்போ தண்ணி குடிக்கிறத தவிர வேற எதை சாப்பிட்டாலும் அது சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான் அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. மூர்த்தி இதை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து சுகன்யா தேவி கிட்ட சொல்லலான்னு பார்த்தப்போ அவங்க நினைவிழந்து மயக்கமா கிடந்தாங்க. மூர்த்தி உடனே வைத்தியர் வீட்டுக்கு ஓடி போய் அவரை கையோட கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வைத்தியர் சுகன்யா தேவியை பார்த்துட்டு இவங்க கடந்த ஒரு வாரமா சரியா சாப்பிடாம இருந்திருக்காங்க, அதனால ஏற்பட்ட மயக்கம்தான். நல்ல வேளை இன்னும் கொஞ்ச நேரம் இவங்கள கவனிக்காம விட்டிருந்தா இவங்க இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. சுகன்யா தேவிக்கு இப்பதான் தன்னோட தவறு புரிஞ்சுது. உடனே அவங்க மூர்த்தி கிட்ட, நீ உடனே விமலாவை இந்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வா, நான் விமலா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவங்களுக்கு தங்க நகை மேல இருந்த ஆசை மொத்தமா போயிடுச்சு. விமலா மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்ததும் சுகன்யா தேவி விமலா கிட்ட ஒரு சின்ன பைய கொடுத்து, இதுல நீ சம்பாதிச்சு சேர்த்து வச்சதும் நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்சதுமா சேர்த்து மொத்தமா 200 தங்க சோற்றுப்பருக்கைகள் இருக்கு, இதை வச்சு நீ ஏதாவது ஒரு நல்ல தங்க நகையை செஞ்சு போட்டுக்கோ. நமக்கு இதுவரைக்கும் கிடைச்ச தங்கமே போதும், இனிமே தங்கம் வேண்டாம், நிம்மதியும் நல்ல உடல் நலமும் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சுகன்யா தேவி திருந்தினதை நினைச்சு விமலாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.